பேர் ஸ்ருதி ஹரிஹரன் அண்ட் ஐ பிளே சக்தி பாண்டியன். சின்ன வயசுலேருந்தே படம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். படம் பார்த்து தான் வளர்ந்தேன். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாட்டி ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தா உடனே, ஆக்ஷன் படம் வந்த உடனே நான் அப்படி திரும்பி ஐ வுட் கோ அவே. இட் வாஸ் நெவர் மை கைண்ட் ஆஃப் ஃபில். வளர்ந்து ஆஃப்டர் மெனி இயர்ஸ் லேட்டர் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங், ஒரு ஆக்டராகவும் கூட வென் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு குவிண்டசென்ஷியல் டான்சல் இன் டின்ஸ் டிஸ்ட்ரெஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நெவர் பீயிங் த மெயின் பர்சன் ஹூ த்ரோஸ் த பஞ்சஸ் அண்ட் ஜம்ப் பண்ணி அடிச்சு யூனோ ஆல் தட் ஃபேண்டஸி அதெல்லாம் பண்ணினதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் அ மேன் ஹூ ஐ லவ் அடோர் அண்ட் ரெஸ்பெக்ட், மிஸ்டர் கோபிகிருஷ்ணன், என்னை கால் பண்ணினார். ஹிஸ் வண்டர்ஃபுல் ஒய்ஃப் வாஸ் ஆல்சோ ரைட் நெக்ஸ்ட் டு ஹிம், மிஸ்ஸஸ் ராஜி கோபி. அண்ட் கோபி சார், அப்படி என்னம்மா பண்ணிட்டுருக்கேன் லைஃப்லன்னு இப்படி கேட்டார். ஸோ அட் தட் டைம் ஐ வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் அட் அ ஸ்மால் கேரியர் சேஞ்ச், வேறு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமான்னு இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ டோல்ட் கோபி சார் தட் ஆமாம் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும், ஐ அம் லுக்கிங் அட் இட். சரி, ஒரு சம ஸ்கிரிப்ட் இருக்குது, அதில் ஒரு சம கேரக்டர் இருக்குது, ஒரு நரேஷனுக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், அப்படியா சார், நான் இப்படி சொல்கிறதுக்குள்ளால ஹீஸ் லைக், இட்ஸ் யூ பிளே அ ஃபீமேல் காப், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ்னு. அண்ட் ஐ வாஸ் லைக், சரி சார், இப்போ வந்துடுறேனே. அண்ட் தட் கால் ஹேஸ் ப்ராட் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ இந்த மேடையில். நான் ஆடிஷன் பண்ணும்போது ஆக்சுவலி ரெண்டு கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணாங்க, இன்னொன்று ஜஸ்ட் ஒரு டூ சீன்ஸ்க்கு வர மாதிரி பண்ணாங்க. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஒரு அம்மா கேரக்டரே நிறையா படத்தில் பண்ணுவேன். அது ஆக்சுவலாக இருக்கிறத விட ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் கேரக்டர் பண்ணுவேன். ஃபீமேலுங்கிற ஒரு பவர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ அதில் மட்டும் இல்லை, ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லை, அதை தாண்டி வந்து நேர்லேயும் வந்து ஃபீமேல் எங்களுடைய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்த ஒரு க்ரூவாக நான் இதை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ பாபு சார்.